இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெல்ட், இது எல்லாமே ஏடி பிரேஸ்லெட்ஸு ப்ளஸ் அப்புறம் விஜே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் என்ன சிக் செட்டுன்னு சொல்லுவாங்க, மினி சோக்கர். இது எல்லாமே இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரெண்டிங்காக ஃபாஸ்ட் மூவிங்காக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு காய் மதுரை ஷாப்பிங். இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேற்கு கோபுரம் அந்த சந்து இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அம்மா ட்ரேடிங் இருக்கும். அம்மா ட்ரேடிங்க்கு ரொம்பவே பக்கத்தில் பழைய பண்ட் ஆஃபீஸ் இருக்கும். பழைய பண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் பஞ்சாபி சேட் அண்ட் ஸ்வீட்ஸ் அந்த ஒரு ஷாப் இருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாகா கோல் கவரிங் இருக்குது. இந்த ஷாப்புக்கு இன்னொரு வழியாக வரலாம், அந்த வே டூ எப்படி வரணும் பாருங்கள். நாகா கோல் கவரிங்க்கு இன்னொரு வழியாகவும் வரலாம். மதுரை சென்ட்ரல் சினிமா தேட்டர் எல்லாருக்குமே தெரியும். மதுரை சென்ட்ரல் சினிமா தேட்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருங்க. வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ரோஷன் பேக் கடை இருக்கும். ரோஷன் பேக் கடைக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் ஸ்ரீ நாகா கோல் கவரிங் இருக்குது. சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம், கண்டிப்பாக வீடியோ வாங்கிட்டு வரைக்கும் பாருங்கள். மேற்கு கோபுரத்தூர் வெஸ்ட் டவர் ஸ்ட்ரீட்டுக்கு பழைய பண்டாபீஸ் இருக்கும், பண்டாபீஸ்க்கு பக்கத்து கடை நம்ம கடை. கடை பேர் ஸ்ரீ நாகா கோல்டு கவரிங். ஸ்ரீ நாகா கோல்டு. எத்தனை வருஷமா நீங்க அந்த ஷாப் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க? இங்க ஒரு இங்க வச்சுட்டு 5 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வள்ளலுக்கு கருத்துல உள்ள இருந்தது, சந்துக்குள்ள இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கடை வச்சிருந்தோம். 4 வருஷம் வச்சிருக்கீங்க. கவரிங்ல என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட எல்லா கவரிங்ல கவரிங் இமிடேஷன் ஜுவல்லரி எல்லாமே இருக்கு. 1 கிராம் கோல்டு கவரிங் எல்லாமே இருக்கு. கவரிங் இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஹோல்சேல் பண்றீங்களா ரீடெய்ல் பண்றீங்களா? ரெண்டுமே பண்றோம் மேடம். ரெண்டுமே பண்றீங்க. ஹோல்சேல் பண்றோம். சிங்கிள் பீஸ் கேட்டாலும் கொடுப்போம். சிங்கிள் பீஸ்மே கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். ஓகே. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கவரிங்கில் ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் வெறும் மைக்ரோ கவரிங் மட்டும் தான் வரும். அதாவது இந்த மாதிரி கலர்ஸ் உள்ளது கவரிங் மட்டும் தான் வரும். இப்போ நிறையா வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு வெரைட்டியில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கவரிங், இது ஃபார்மிங், இந்த மாதிரி வர்றது ஃபார்மிங் கோல்டு கவரிங். அப்படின்னா புரியுது. இது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரி. ஆன்டிக்ன்றது பார்த்தீங்க ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும். அதுவுமே ஃபுல்லாக மெட்டல். அதுக்கப்புறம் இது ஃபார்மிங்கில் இது தோடு ஐட்டம். தோடு ஐட்டம் ஃபார்மிங்கில் இது தோடு. இது மைக்ரோவில் இது இது ஏடி ஸ்டோன் சொல்லுவாங்க. ஏடி ஸ்டோன் மைக்ரோ கவரிங்கில் இது ஏடி ஸ்டோன். ஓகே. ஏடி ஸ்டோன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது கேரளா மாடல். கேரளா மாடலில் ரெண்டு வரும், ஃபார்மிங்கும் வரும் மைக்ரோவும் வரும். இது ஃபார்மிங்கில் மேட் ஃபினிஷிங். ஓகே. கேரளா மாடலில் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஆர்டினரி பேங்கிள்ஸ், ரெகுலர் யூஸ் பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பேங்கிள்ஸ், இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்குமே கலர் டிஃபர் நல்லாவே தெரியுது, டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓவராலாக இப்போ எல்லா ஐட்டத்துலேயும் வெரைட்டிஸ் பார்த்துட்டோம். ஒவ்வொரு வெரைட்டிஸ்லையும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இது ரோஸ் கோல்டு, ரோஸ் கோல்டில் வெரைட்டிஸ் இருக்கு. சோக்கர், சோக்கர். ஓகே, சூப்பர். சில்வர் எல்லாமே ஏடி ஸ்டோன். ஏடி ஸ்டோனில் சில்வர், சில்வர். ஓகே, உங்ககிட்ட என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குன்றத ஜஸ்ட் ஓவராலாக காமிச்சிருக்கீங்க. இப்போ அதுலேருந்து நம்ம வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இல்லையா? ஆமாம். ஓகே, இப்போ பார்க்கலாமா? பார்க்கலாமா.
இது கேரண்டி செயின் ஐட்டம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் கேரண்டி வருது. கடை வச்சுருக்கிறவங்க இப்போ ஹோல்சேலாக மொத்தமாக எடுக்கிறாங்க, எங்கக்கிட்ட எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா பீஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண மாட்டாங்க, பாலிஷ் தான் பண்ணி தருவாங்க. நாம வந்து பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்சே பண்ணி தருவோம். நம்ம கடையில் பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்சே பண்ணி தந்துருவோம். அவங்க எப்போ சேல் பண்ணுறாங்களோ, கடையில் எப்போ அவங்க விற்கிறாங்க, டேட் போட்டு விற்று கொடுக்குறாங்களோ அந்த டைம்லேருந்தே நம்ம பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்சே பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் அவங்க கேட்குற மாடல் நம்மகிட்ட அவைலபிள் இல்லைன்னா மட்டும்தான் பாலிஷ் பண்ணி தருவோம். இது வந்து சிங்கிள் பீஸ் வாங்குற செயினுக்கு மட்டும் சொல்றீங்களா? செயின் ஐட்டங்கள் ஃபுல்லாமே டோட்டலா கேரண்டி எல்லாமே அப்படிதான். சிங்கிள் பீஸ் வாங்குறவங்களா இருந்தாலுமே அதே தான். பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 3 குவாலிட்டி வரைக்கும் வருது. நம்ம கிட்ட நாம இப்ப வச்சிருக்கிற பாத்தீங்கன்னா ஃபுல் மைக்ரோன்னு சொல்வாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மைக்ரோ, இதுதான் 1 கிராம் கோல்டுங்கிறது. இதுல வந்து ஹாஃப் மைக்ரோன்னு வரும், அது இதை விட கொஞ்சம் கம்மி, ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி பீஸ்க்கு கம்மியாக வரும். இப்போ நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபீஸ்லேருந்து செயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு 70 ரூபீஸ்லேயே கிடைக்கும் உங்களுக்கு, கிடைக்கும் ஹாஃப் மைக்ரோன்றது. இன்னொன்று தேர்ட் குவாலிட்டிங்கிறது டை கோல்டுன்னு சொல்லுவாங்க, டை கோல்டு ஹை கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சீப்பாக இருக்கும் ரேட்டு, அது வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் அதையும் சில பேர் கேரண்டி கொடுப்பாங்க, நம்ம அந்த மாதிரி கேரண்டி கொடுக்கறது கிடையாது. நம்ம மேக்ஸிமம் பண்ணுறது ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான், 95% ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் விற்கிறோம். அப்படியே செகண்ட் குவாலிட்டி இருந்தாலும் தேர்ட் குவாலிட்டி இருந்தாலும் அது சொல்லி தான் கொடுப்போம். முகப்பு செயினை பொறுத்தவரை உங்ககிட்ட எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு? டிசைன்ஸ் நிறைய இருக்கு மேடம், மினிமம் ஒரு 20-30 டிசைன்ஸ் வரைக்கும் முகப்பு செயினில் இருக்கும். இருக்கு, இதுமே வந்து நம்ம கேரண்டி ஐட்டம், எல்லாமே கேரண்டி ஐட்டம், கேரண்டி ஐட்டம் தான். ஓகே, அதாவது இது வந்து கோதுமை செயின் மாதிரி, இது வந்து இந்த சரடு செயின் மாதிரி, செயின்ஸோட டிஃப்ரென்ஸுமே மாறும் இல்லையா? ஆமாங்க மேடம், இது வந்து கொடி செயின். ஓகே, இதே தாலி கொடியிலையும் வரும், அருணாக்கொடி மாடலில் வரும், வேறு கேரளா மாடல்ஸ்லையும் மவுப் செயின்ஸ் வரும். சாரம் காம்போ செட்டு, இதிலே பார்த்தீங்கன்னா செமி பிரைடல்னு சொல்லி அடிஷ்னலாக ஒட்டியானது மட்டும் சேர்த்து வரும், அந்த மாதிரி மாடல்ஸும் இருக்குது. இதே மாதிரி மாடல்லையும் வரும், வேறு வேறு மாடல்ஸ்லேயும் வரும். ஒட்டியான மட்டும் வர மாதிரி சிங்கிள் பீஸ் வாங்குறதா இருந்தா ஹோல்சேல் பிரைஸுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது, யாரும் தர மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஹோல்சேல் வியாபாரிங்க இருக்காங்கன்னா அவங்க எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் விற்கணும். நான் இப்போயே டோட்டலாக எல்லா ப்ரைஸையுமே சொல்ல முடியாது, அப்படி சொன்னோம் அப்படின்னா எங்கள் வியாபாரிங்க வந்து அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் நம்ம வந்து ரேட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட்டு என்னென்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு ஓரளவு சொல்கிறேன். யாருக்கு என்ன பீஸ் வேணுமோ அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டாங்க, நாங்கள் ஃபோட்டோஸ் வித் ரேட்டோடு அனுப்பிடுவோம். அதில் அவங்க எந்த செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். ஓகே, அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? பார்த்தோம், இந்த மாதிரி பாருங்க, இது லக்ஷ்மியிலேயே மேட் ஃபினிஷிங்னா, அது எல்லாமே ஜிம்காவோடய வந்துடும் டோட்டலாகவே. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் அவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்லஸ் இருக்குது அண்ட் நல்ல ஒரு பிக்கான ஒரு ஆரம் கூட இருக்குது. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது? இது மாதிரி டிசைன் நிறைய டிசைன் இருக்குது மேடம், ஒரு 400-500 டிசைனுக்கு மேலே இருக்குது. அவ்வளோ இருக்குது. ஆமாங்க மேடம், ஷாப் ஓப்பனிங் டைம் மார்னிங் 9:00 நைட் 10:00 வரைக்கும் ஷாப் டைம் இருக்கு. ஷாப் டைமிங். ஆமாங்க மேடம், நமக்கு இந்த டைம் தான் வரணும், அந்த டைம் தான் வரணும்ன்ற மாதிரி. ஆன்லைன்ல कांटेक्ट பண்றதுக்கு டைம் எதுவும் இருக்கா? இதே சேம் டைம் தான். இதே சேம் டைம். சேம் டைம் தான். ஓகே, தொடர்ந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாகா கோல்ட் கவரிங்ல இருந்து வந்துட்டே இருக்குங்க. வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம், கண்டிப்பா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் நாகா கோல்ட் கவரிங்ல இருந்து இப்போ நீங்க பார்க்க போறது எல்லாமே நெக்லஸ் செட்ங்க. ஓகே, இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 150-லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் இந்த இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ப்ரைஸில் கிடைச்சாலுமே நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வாங்க முடியாது. ரெண்டாவது நீங்கள் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ரிட்டர்ன் பண்ணால் அது திரும்ப வருமா வராது, ரெண்டாவது ஆப்ஷனு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட நீங்கள் எது டைரெக்டாக வந்து வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கலாம், நாங்களும் செக் பண்ணி தான் அனுப்புவோம். சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான அன்பாக்சிங் வீடியோ இருந்துச்சுன்னா நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம் தாராளமாக. ஆனால் ஆன்லைன் மூலமா வாங்குறாங்கன்னா உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக அனுப்பணும். சில இடத்துல அன்பாக்சிங் வீடியோ அனுப்புனாலும் ரிட்டர்ன்றது பண்ணுறதே கிடையாது. ரெண்டாவது இதில் அப்புறமே ப்ரீமியம் குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல ப்ரீமியமும் இருக்குது நார்மலும் இருக்குது, ரெண்டுமே மிக்சடாக வச்சு ரெண்டு மிக்சடாக வச்சுருக்கோம். நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பும்போது நாங்கள் ப்ரீமியம்னா ப்ரீமியம்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவோம். ஆனால் நிறைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சாதாரண குவாலிட்டியை வந்து ப்ரீமியம்னு சொல்லி காட்டி ரேட்டுக்கு வந்து அதிகமாக போட்டு விற்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி கிடையாது.
சரி, நீங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லியே நீங்கள் சேல் பண்ணுங்க. ஆமாம், ப்ரீமியம்னா ப்ரீமியம், நார்மல்னா நார்மல். அதே மாதிரி கேரண்டி உள்ளதை எடுத்து கேரண்டி கொடுத்து கேரண்டி கார்டோடு உங்களுக்கு கொண்டு கொரியர் அனுப்பிடுவோம். வேறு எந்த ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கேரண்டி உங்களால் வாங்கவே முடியாது. நாங்கள் வந்து மினிமம் 6 மந்த் கேரண்டி இருக்குது, 1 இயர் கேரண்டி இருக்குது. கேரண்டி உள்ளதுக்கு கேரண்டி டேட் எழுதி சைன் பண்ணி அனுப்பிடுவோம் நாங்கள். ஓகே, இப்போ கேரண்டி செயின்ஸ்லாம் உங்ககிட்ட வாங்குறோம் அப்படின்னா கேரண்டி இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் எப்படி பாலிஷ் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க வெளியூரில் உள்ள மக்கள்? வெளியூருக்கு ஜஸ்ட் கொரியர் தான். நாங்கள் எப்படி கொரியர் அனுப்புகிறோமோ அதே மாதிரி அவங்க ஒரு 50 ருபீஸ் ஆகும், இல்லை 70-80 ருபீஸ் ஆகும். அந்த மாதிரி கொரியர் ரிட்டர்ன் அனுப்புனாங்கன்னா நான் அவங்க திரும்ப வந்து வேறு பீஸ் இருந்துச்சுன்னா வேறு பீஸ், இல்லைன்னா ரீபாலிஷ் பண்ணி அவங்களுக்கு அதே இடத்துக்கு திரும்ப நாங்களே அமுச்சு வச்சுருவோம். எல்லா செயின்லையுமே எங்களுக்கு எஸ்என்ஜின்னு சொல்லி ஸ்ரீநாகா கோல்ட் கவரிங்க்கு எஸ்என்ஜி சீல் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கிடையாது, ஈஸியாக மாற்றிக்குவோம். எங்கள் ப்ராடக்ட் எது என்னன்னு எங்களுக்கே தெரியும். ஓகே, கேரண்டி உள்ள இடத்துக்கு எல்லாமே வந்து எங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட் வந்து தனியாக தெரியும். ஓகே, இப்போ நெக்லஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? எண்டிங் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இது 150 இருக்கு, 149 இருந்து 600 வரைக்கும் இருக்கு. 600 வரைக்கும் இருக்கு நெக்லஸ். ஓகே, என்ன சிக் செட்னு சொல்லுவாங்க, மினி சோக்கர். இது எல்லாமே இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரெண்டிங்காக ஃபாஸ்ட் மூவிங்காக போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சல்வார், ஈவன் சுடிதார் போட்டுட்டு கூட இந்த மாதிரி சிக் செட் வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதோட ஸ்டார்டிங் பிரைஸ்லாம் என்ன வரும்? இதுல ஸ்டார்டிங் பிரைஸ் 120 ல இருந்து இருக்கு. ஓகே, என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது மினிமம் அத 120 120 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 120 ல இருந்து. ஓகே, கிட்ஸ் போடுற மாதிரியான சோக்கர்மே இருக்கு. இருக்குங்க. இது ஜிஜே பாலிஷ். இதுல பாத்தீங்கன்னா நெக்லஸ் வரும், சோக்கர் வரும், ফুল பிரைடல் செட் வரும். எல்லாமே நீங்க பாக்குற ஏடில எல்லாமே நெக்லஸ் வரும், நெக்லஸ் ஆர காம்போ செட் இருக்கு. அதே மாதிரி பிரைடல் செட்ஸும் இருக்கு. பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸும் இருக்கு. அதே மாதிரி அது என்ன ஜிஜேன்னு சொன்னீங்களா? அப்படின்னா ஜிஜேன்றா கங்கா ஜமுனா பாலிஷ்னு சொல்லுவாங்க. அதான் ஜிஜே. 2-tone வரும், பின்னாடி கோல்டு கலரும், ஃப்ரண்ட்ல சில்வர் போட்டு சில்வர்ல ஸ்டோன்ஸ் வரும். ஓகே, வந்து ஏடி ஸ்டோனை பொறுத்தவரை நெக்லஸ், அப்புறம் டிஜே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அதோட ஃபினிஷிங்கே எவ்வளோ அழகாக இருக்கு, நல்லா ஜொலி ஜொலிக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது எல்லாமே ஏடி பிரேஸ்லெட்ஸு. பிரேஸ்லெட்ஸ்னா அந்த பேங்கிள் டைப்ல, பேங்கிள் டைப்ல பிரேஸ்லெட்ஸ், லாக் டைப், ஃப்ரீ சைஸ், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு? இது என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு, 100 டிசைன்ஸ்க்கு மேலே இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் பாருங்கள், இதோடு இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு அது எல்லாமே எடுத்து காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஷாப்க்கு வந்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் பார்த்து பொறுமையாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைடல் செட் தாங்க பார்த்துருக்கீங்க. வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல் கலெக்ஷன்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஓகே, இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ், இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, எண்டிங் ப்ரைஸ் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1150 இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம் எல்லாமே. இதில் இது வந்து நார்மல் குவாலிட்டி தான், அது இதில் ப்ரீமியம் குவாலிட்டி இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டின்னா மினிமம் 4000 மேலே வரும். ஓகே, இது வந்து 1150 உங்களுக்கு 2000-2500 வரைக்கும் வந்துடும், அதுக்கு மேலே வராது. ப்ரீமியம் குவாலிட்டினா 4000 மேலே வரும், 4000 உங்களுக்கு 12-13000 வரைக்கும் இருக்குது. இந்த செட்டில் என்னென்ன இருக்கும்? ஃபுல் பிரைடல் செட்டில், ஃபுல் பிரைடல் செட்டில் எல்லாமே இருக்கும். நெத்திச்சுடி, நெக்லஸ், ஆரம், கமல் மாட்டல், ஜிம்கியோட, அப்புறம் ஒட்டியானம், கைவங்கி, ஜடாரம் எல்லாமே செட்டாக வந்து எல்லாமே இது காமன், எல்லா பிரைடலுக்குமே காமன். இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்துட்டுருக்கு. இதுலேயே வந்து ஏடிலையும் இருக்குது, ஏடியில் கோல்டு ஏடி இருக்குது, கோல்டு ஏடிகள், சில்வர் ஏடி இருக்குது. ஃபுல் இதே கான்செப்ட் தான், அப்படியே செட்டாகவே வந்து ஏடியில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதே கான்செப்ட் தான். நம்ம வந்து பிரைடல் செட் பார்த்தோம் இல்லையா மேட் ஃபினிஷில், இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி பிரைடல் செட் தான் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செட்டு. இது
இந்த ஏடில வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன வரும்? இந்த ஸ்டார்டிங் பிரைஸ் 5000ல இருந்து இருக்கு. ஏடில கோல்ட் ஏடில 5000, சில்வர் ஏடில பாத்தீங்கன்னா 6000 ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. இதே சேம் டிட்டோ மாடல்ல நிறைய மாடல் பாத்தீங்கன்னா ஒரு 3000-2500 இருக்கலாம் பாத்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டோன் வச்சு வரும். அது பார்த்தோம்னா போட்டோஸ்ல பார்க்கும்போதெல்லாம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், நேர்ல பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அதை சில பேர் நம்பி ஏமாந்து வாங்கிட்டு கம்மி ரேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கோல்டு அண்டு வந்து சில்வர் ரெண்டு இதில் வந்து இந்த ஏடி ஸ்டோனில் வந்து செட் இருக்கு. ஆமாம் மேடம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து சோக்கர், நல்ல ஒரு பெரிய ஒரு ஆரம், ஜிம்முக்கு ஆசை நெத்தி சூட்டி, அப்புறம் வந்து ஹிப் செயின், அப்புறம் இந்த மாதிரி ஜடைக்கு போடுற மாட்டி கைவாங்கி ஹிப் செயின்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? 6000 ஸ்டார்ட். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெல்ட்டு, ஒட்டியானத்துலேயே ப்ரீமியம் குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ வரும், நீங்கள் லூஸ் பண்ணி இதை தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு செயின் வேறு எது போடனாலும் இதில் போட்டுக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பெல்ட்டில் இந்த மாதிரி வராது, ஒரே ரவுண்ட் ஷேப்பில் நார்மல் பெல்ட்டாக தான் வரும். இந்த திக்னஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட திக்னஸ் இவ்வளோ இருக்காது, இதில் பெல்ட்டோட திக்னஸ் நல்லா ஜாஸ்தி இருக்கும், மேட் ஃபினிஷிங் கலர்லேயே இருக்கும். ஓகே, இது பிரைஸ்லாம் எப்படி? இது பிரைஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 1100ல இருந்து இருக்கு. 1000ல இருந்து இருக்கு. ஓகே, எண்டிங் பிரைஸ்ங்கிறது? எண்டிங் பிரைஸ் 1500 வரும், 1000-1500 அந்த ரேஞ்சில குள்ள வரும். ஸோ இந்த ஹிப் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு முதல் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்டாக வேணும், இல்லை வந்து அதை விட எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு பெல்ட் கொடுத்து நடுவில் மட்டும் அந்த சோக்கரில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு அழகான ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. கீழே அழகாக வந்து பேர்ல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டில் வந்து உங்ககிட்ட எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது? இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி பெல்ட் டைப்பு, இதில் நார்மல் ஹிப் பெல்ட் டைப்பும் இருக்குது, செயின் டைப்பில் ஹிப் பெல்ட் டைப்பில், அதில் ப்ரீமியம் இருக்குது, ஆர்டினரி குவாலிட்டியும் இருக்குது. ஓகே, அதுவும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்ல. இதுவே ஆர்டினரி குவாலிட்டியா இருந்தா ரேட் கம்மியா தான் வரும். ஆர்டினரி குவாலிட்டி ரேட் கம்மின்னு சொல்கிறீங்களா, அது என்ன ப்ரைஸ்லேருந்து வரும்? ஆர்டினரி குவாலிட்டினா மினிமம் 280லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு கையில் காட்டுறது தான் ஆர்டினரி. ஆர்டினரி, ஆமாம். ஓகே, ஆர்டினரி ஹிப் பெல்ட்டு, ஹிப் செயின், சின்ன பசங்க சின்ன கேர்ள்ஸ் கூட போட்டுக்கலாம், எல்லாருக்குமே போட்டுக்கலாம். இதில் ஃபேன்சி டைப் பெல்ட்டும் இருக்குது, ஹிப் செயினும் இருக்குது, டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஹிப் செயின் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட கோவிலுக்கு கொடுக்குற சாமிக்கு போகிற ஐட்டம் எல்லாமே இருக்குது, கிரீடம், மாலைங்க. இதே மாதிரி ஹிப் செயின் வந்து ஈவன் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரே மாதிரி டைம் கேட்குறாங்கன்னா கிடைக்கும்? கிடைக்கும்ல, நம்மக்கிட்ட ஸ்டாக்கே இருக்கும், அரேஞ்ச் பண்ண வேண்டியதில் ஸ்டாக்கே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேரண்டி ஐட்டம் நெக்லஸ் ஆரம்ஸ் காம்போ. அது இது ஒரு பீஸ் தான் இப்போ சாம்பிள் காட்டியிருக்கோம், நிறைய இருக்குது டிசைன்ஸ், உள்ளே நிறைய இருக்குது. வீடியோ லென்த்து ஜாஸ்தி ஆகக்கூடாதுனால சும்மா சாம்பிள் காட்டியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க. நான் உங்களுக்கு சொன்னால் தெரியாது, ஷாப்பை மஸ்ட்டாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, பிகாஸ் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அது வந்து தெரியும். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்லர் வச்சுருக்கவங்க, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செட்ஸ் எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க இல்லையா, ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு செட் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஃபுல் ப்ரைடல் செட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ளது, ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப 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 சூப்பர் டிசைன்ஸில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள், நாகா கோல் கவரிங்கில் எந்த அளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே. 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வேறு லெவலில் குவாலிட்டியில் இருக்குங்க, அவ்வளோ டிசைன்ஸ் குமிஞ்சிருக்கு. அடுத்து நாகா கோல் கவரிங்லேருந்து எக்கச்சக்கமாக கடல் மாதிரி குவிஞ்சிருக்கக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சொல்லுங்கள் சார், பேங்கிள்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டுன்னு சொல்லக்கூடிய ஃபார்மிங் பேங்கிள்ஸ். ஓ, இதெல்லாமே 1 இயர் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஐட்டம். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கவே முடியாது, சப்போஸ் வாங்கினா கூட உங்களால் கேரண்டி கிளைம் பண்ணவே முடியாது. நாங்கள் கேரண்டியோட எழுதி கொடுத்துருவோம், எங்களோட கேரண்டி ஐட்டம் எல்லாத்துலேயுமே கேரண்டி எழுதி கொடுத்துருவோம். பேங்கிள்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேர் பேங்கிள்ஸு, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி ரியல் கோல்டு மாதிரி தெரியணுன்ற மாதிரி இதெல்லாமே வரும். 2, 4, 2, 6, 2, 8, 2, 10 4 சைஸ் வரும் மொத்தம். இதில் 4 சைஸ் வரும் மேடம்.
வெரைட்டிஸ் இருக்கு. $250 $400 ப்ரீமியம் குவாலிட்டி கேரண்டியோட கொடுப்போம் நாங்கள். ஓகே, நார்மல் குவாலிட்டியை ப்ரீமியம்னு போடுற மாதிரி இல்லாமல் ப்ரீமியம் தான் ப்ரீமியம்னு சொல்லுவோம். ஏடி காம்போ, ஏடி காம்போ. இதில் நெத்திச்சுடி கம்மல் வரும், நெக்லஸ் வந்து சோக்கர் நெக்லஸ் வரும், ஆரம் வரும். அதே மாதிரியே சில்வர்லேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. ஜிஜே பாலிஷ்னு சொல்லக்கூடிய டூ டோன் பாலிஷ் அதுலேயும் இருக்குது. சிங்கிள் செப்பரேட்டாக ஆரமும் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜட ஆரம், ஜடபில் தனித்தனியாக இருக்கும், 9 பீஸ் வருது. இது நார்மல் ஸ்டோன்ஸ். இது வெரைட்டி, இது என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்கு? இது ப்ரைஸ் உங்களுக்கு மினிமம் வரும், இது மினிமம் 200 இருக்கு உங்களுக்கு ப்ரைஸ். 200 ப்ரைஸ்லேருந்து இருக்கு. இதில் டிசைன்ஸு? இதில் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. டிசைன் ஒரு 20-30 டிசைன்ஸ் மேலே வரும் உங்களுக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, இதை தவிர்த்து வேற ஒரு ஜடகாரம் நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். ஒட்டியானம், கைவங்கி, ஜடகாரம், நெத்திச்சுடி, இது மாதிரி ஜிம்கா தனியாக வேணா ஜிம்கா கிடைக்கும். டான்ஸுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். கெம்பில் வந்து கெம்பு ஜிம்கா தனியாக, கெம்பு ஜடகாரம் தனியாக, எல்லாமே தனித்தனியாக கிடைக்கும் நம்மக்கிட்ட. இதே ஜடகாரத்தில் ஏடி, இப்போ ஏடி வெட்டிங் செட் யார் வாங்குறாங்க அதில் எதுவும் ஜடகாரம் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் தனியாக வாங்கிக்கலாம். அதிலே மாதிரி கெம்பு ஸ்டேட்டு எல்லாமே இருக்கு. இதுல ஃபுல் செட் இருக்கு. கெம்ப் செட்டு ஜட செட்டு எல்லாமே இருக்கு. கோல்ட் கவரிங்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இயரிங் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு பாக்ஸஸ் பாக்ஸஸா இருக்கு பாருங்க. இதுல இருந்து ஜஸ்ட் சாம்பிள் காக மட்டுமே, சாம்பிளுக்கு தான் சொல்றேன், சாம்பிள்காகவே நம்ம வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். நேர்ல வந்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் நீங்க நிற
வயசானவங்க போடுற இலத்தோடுன்னு சொல்லுவாங்க, இலத்தோடு இருக்குது, எல்லா வகையான தோடுமே எடுத்து வச்சுருக்கோம். அதாவது எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்குமே இயரிங்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது? இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு. பான் பேபிலேருந்து எல்லாமே இருக்குது, காது குத்துன காது குத்துனதுலேருந்து. ஓகே, சூப்பர். இதெல்லாம் வந்து ஜிம்முக்காஸ். ஓகே, நிறைய பாக்ஸஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, தோடு பாக்ஸஸ். எவ்வளோ ஜிம்மிக்கீஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்? நார்மல் அந்த காதை ஒட்டி போடுற மாதிரியான ஸ்டட்டில் வந்து எவ்வளோ? எல்லாத்துலேயுமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே, டோட்டலாக தோட இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 டிசைன்ஸ்க்கு மேலேயே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ எல்லாமே காட்ட முடியாது, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கோம் நாங்கள். எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம். இது போக இதில் பார்த்தீங்கன்னா காது மாடல் இருக்குது, டாலர் இருக்குது, பெரிய டாலர், சின்ன டாலர், ஏடி ஸ்டோன் டாலர்ஸு, அப்புறம் கொலுசு, ப்ரேஸ்லெட்டு. ப்ரேஸ்லெட்டில் லேடிஸ் ப்ரேஸ்லெட் இருக்குது, ஜென்ஸ் ப்ரேஸ்லெட்ஸ் இருக்குது. ப்ரேஸ்லெட் மாடல்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒன்று சும்மா சாம்பிள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸுமே இருக்குது உங்ககிட்ட? லேடிஸ் ப்ரேஸ்லெட், ஜென்ஸ் ப்ரேஸ்லெட் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்குது. டாலர் இருக்குது, காது மாட்டல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. ஓகே, மெயின் நம்ம பண்ணிகிட்ருக்கு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் தான் மெயினாக பண்ணுறோம். சிங்கிள் பீஸும் அவைலபிள் இருக்குது, சிங்கிள் பீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி,
யாராக இருந்தாலும் தாராளமாக வந்து நம்மகிட்ட எடுக்கலாம். மினிமம் பர்ச்சேஸ் ஒரு 3000 பண்ணால் கூட போதும். இவ்வளோதான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணுறவங்க, புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியாது, பிஸ்னஸ் பற்றி அதிகமாக தெரியாது அப்படின்னா கூட வந்து எல்லாமே நாங்களே சொல்லித்தருவோம். நீங்களே சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த இயரிங்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ மார்ஜின் வச்சு சேல் பண்ணணும் அப்படின்றது கூட நீங்கள் சொல்லி எல்லாமே சொல்லிடுவோம் மேடம். எப்படி சேல் பண்ணணும், இதை எந்த மாதிரி கடை வந்து இப்போ புதுசாக அவங்க ஃபர்னிச்சர் பண்ணுறாங்க செய்கிறாங்க எப்படி பண்ணணும் எல்லாமே எல்லா ஐடியாவும் கொடுத்துருவோம். அவங்க ஊருக்கே போய் சொல்லி கொடுத்துருவோம். சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் ஆன்லைன் சேல்ஸ் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் வாங்குறவங்க வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணி ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் இது போக பார்த்தீங்கன்னா வெளியூரில் கடைகளுக்கே கொண்டு போய் ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறோம், டைரெக்டாக கொண்டு வந்து சப்ளை பண்ணுறோம். டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு மற்ற நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் மூலம் எல்லாமே இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கடை எந்த ஊரில் கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சரக்கு எதுவும் தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்களே கொண்டு வந்துடுவோம். இப்போது ரெகுலராக எங்கக்கிட்ட ஃபுல்லாக எங்கக்கிட்ட மட்டுமே ஸ்டாக் எடுத்துகிட்ருக்காங்க, ரெகுலர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்ம கிரெடிட் சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஓ சூப்பர். ஆமாம், இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாகா கோல்ட் கவரிங் அந்த ஷாப்க்கு வந்துருங்க. ஷாப்போட பார்த்தா டீட்டெயில்ஸ் அண்ட் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூப்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காம நம்மளோட காய் மாதிரி ஷாப்பிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வர அந்த பெல் ஐக்கானையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.